இன்ஜினியரிங் கவுன்சிலிங் செல்லும் மாணவர்களுக்காக உங்களால் முடியும் எனும் வழிகாட்டி நிகழ்ச்சியை தினமலர் நாளிதழ் சென்னையில் நடத்தியுள்ளது. பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் May 20 வரை நடக்கிறது. June 3 வாரத்தில் கலந்தாய்வு துவங்க உள்ள நிலையில் இது தொடர்பாக மாணவர்கள் பெற்றோர்களுக்கு விளக்கம் தரும் வகையில் தினமலர் நாளிதழ் ஞாயிறன்று உங்களால் முடியும் எனும் நிகழ்ச்சியை நடத்தியது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் மாணவர் சேர்க்கை செயலாளர் ரைமன் உத்திரியராஜ் கலந்தாய்வு குறித்து விளக்கம் அளித்தார். அதுக்கு தகுந்தவாறு தான் நமக்கு சக்சஸ் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்க நல்ல பிரான்ச் இல்லைன்னு சொல்ல முடியாது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க நல்ல பிரான்ச் இல்லைன்னு சொல்ல முடியாது, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நல்ல பிரான்ச் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நல்ல பிரான்ச் தான். ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சை தான் நான் செலக்ட் பண்றேன்னு சொல்லும் போது அந்த கேண்டிடேட்டுக்கு நீங்க அதை தவிர வேற ஏதாவது கொடுத்தீங்கன்னா அவங்க படிக்க மாட்டானோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இல்லைன்னா ரிலேட்டட் பிரான்ச்சஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். திஸ் இஸ் மை சஜஷன். இன்ஜினியர்ஸ் எந்த ஜாபை எடுத்தும் அவங்க செய்யறதற்கு திறமையை வளர்த்துக்க வேணும். அந்த திறமையில தான் அவங்களுக்கு ஜாபும் கிடைக்குது. அதனால பிரான்சஸ் பொறுத்த மட்டும் நீங்க டிசைட் பண்ணணும். கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி பொறியியல் பாடப்பிரிவு வேலைவாய்ப்பு குறித்து மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். 12th படிக்கும் போது எல்லாம் பெரிய கனவோட உட்கார்ந்துருக்கீங்க. நான் அதான் சொல்வேன், 12th படிக்கும் போது பேஷன் ஓவர் ரூல் சேலரி, ஃபைனல் இயர் வரும்போது சேலரி ஓவர் ரூல்ஸ் பேஷன். சம்பளம் எவ்வளவு தான் கேட்கறான், இன்ட்ரெஸ்ட் பத்தி கேட்டா அதெல்லாம் விடுங்க சார், முதல்ல சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க. இல்ல பிரசன்ட் வச்சு எடுக்கிறீங்க, நான் ஃபியூச்சரை வச்சு சஜஸ்ட் பண்றேன். ஃபியூச்சர்ல என்ன கோர்ஸ் வாய்ப்பு இருக்கோ அதுதான் எடுக்கணும் சார். இன்ட்ரெஸ்ட்ங்கிறது மாய. ஃபியூச்சர்ல மிகப்பெரிய வாய்ப்பு வந்து சிவிலுக்கு வரப்போகுது சார். சிவில் ஹஸ் காட் ட்ரிமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவில் ஒரு ப்ராஜெக்டுக்கு ஆள் கிடையாது சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் கோயிங் டு க்ரோ. நீங்க யாராவது 5-year பிளானிங்கோ பட்ஜெட்டோ பினான்சியல் பிளானிங்கோ ஏதோ படிக்கிறோமா? படிக்கிறது இல்ல. இந்நிகழ்ச்சி தங்களது கலந்தாய்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பெருளத்தூர்லேருந்து வரேன், நான் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸாக இருந்தேன். இன்ஜினியரிங் தான் போகலாம், இன்ஜினியரிங்கில் என்ன போகலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தேன். இப்போ தினமலர் வழிகாட்டி ப்ரோக்ராம் வந்திருக்கேன், இதில் வந்து எல்லாமே கிளியராக சொல்கிறாங்க. இப்போ நான் இன்ஜினியரிங்கில் ட்ரிபிள் இ கோர்ஸ் பண்ண போகிறேன். தினமலர் இங்கே நடத்துறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கவுன்சிலிங் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி அண்ட் ஃபீஸ் சேலரி அதெல்லாம் பற்றி சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் குட் கோயிங் ஹியர். அண்ட் நான் பிடெக் பயோடெக்னாலஜி பண்ண போகிறேன். அது ஸ்கோப்பு இங்கே இல்லை, இந்தியாவில் கிடையாது, யூ ஹாவ் டு கோ ஃபார் அப்ராட் அப்படின்றாங்க. ஸோ எனக்கு ஐடியா கிடைச்சிருக்கு. மெக்கட்ரானிக்ஸ்னு ஒரு புது கோர்ஸ் சொல்லியிருக்காங்க, அது நல்ல ஸ்கோப்னு சொல்லியிருக்காங்க. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பொறியியல் கலந்தாய்வு வழிகாட்டி புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டது.